இனி செய்திகளை விரிவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் எயிட்டின் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று 66,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 70,000 கனஅடியாக உள்ளது. இதேபோன்று மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 68,000 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் 120.74 அடியாகவும் உள்ளது. நீர் இருப்பு 94.65 TMC வெளியேற்றம் 65,000 கனஅடியாகவும் உள்ளது. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீர் 65,000 கனஅடியில் இருந்து 56,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே முக்கொம்பு கதவணையின் நீர்வரத்து வெளியேற்றம் 66,000 கனஅடியாக உள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள துர்கையம்மன் கோவிலில் 1 அடி உயரமுள்ள தவழும் கிருஷ்ணர் சிலையை காணவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் அப்பர்சாமி கோவில் தெருவில் உள்ள துர்கையம்மன் கோவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் நேற்று ராகுகால விளக்கு பூஜை நடைபெற்றதால் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. அப்போது 13 ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர் ஒருவர் அளித்த 15 கிலோ எடை கொண்ட 5 பவுன் கிருஷ்ணர் சிலை திருட்டு போனதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை 4 மணி அளவில் குருக்கள் பூஜை செய்யும் போது சிலை இருந்ததாகவும் பின்னர் 5 மணி அளவில் அது மாயமானதாகவும் தெரிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் அறங்காவலர் அளித்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 16 பொருட்களுக்கான வரியை சீன அரசு ரத்து செய்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறால், பண்ணை விலங்குகளுக்கான மீன் உணவு, புற்றுநோய்க்கான மருந்து உள்ளிட்ட 16 வகையான பொருட்களுக்கு சீனா வரிவிலக்கு அளித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த வரிவிலக்கு ஓராண்டிற்கு அமலில் இருக்கும் என சீன வரிவிதிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனமும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் அரியலூரில் சகோதரர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரம்பலூரைச் சேர்ந்த முஜிபுல்லாவின் மகனான பயாஸ் மற்றும் ஜமீல் ஆகியோர் தஞ்சாவூருக்கு பைக்கில் சென்றனர். அப்போது கீழப்பழுவூர் என்ற இடத்தில் முன்னே சென்ற பேருந்தை முந்துவதற்கு அவர்கள் முற்பட்டனர். எதிரே வந்த வேன் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் நிலை தடுமாறிய வேன் அருகே உள்ள பள்ளத்தில் சாய்ந்து தீப்பிடித்தது. இதில் தம்பி ஜமீல் தூக்கி வீசப்பட்டு மரணமடைந்தார். அண்ணன் பயாஸ் தீப்பிடித்த வேனுக்கடியில் சிக்கிக் கொண்டு உயிரிழந்தார். வேனில் பயணித்த 12 பேர் காயமின்றி உயிர் தப்பினர். பெண்கள் கோவிலுக்குள் நுழையலாமா வேண்டாமா என்பது குறித்து விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் திருநங்கை ஒருவர் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு கோவிலில் பூஜை செய்து நிர்வகித்து வருகிறார். ரவியம்மாள் என்ற திருநங்கைதான் அவர். பல ஆண்டுகளுக்கு முன் கோவிலுக்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் இவரை புறக்கணித்ததால் வைராக்கியத்தில் தனியாக கோவிலை நிர்வகிக்க ஆரம்பித்திருக்கிறார். பழைய வண்ணாரப்பேட்டையில் சிறிய கிருஷ்ணர் கோவிலாக இருந்ததை மற்ற சாமிகளின் சிலைகளை வைத்து திருவேங்கட உடையான் கிருஷ்ணமாரி அம்மன் கோவிலாக நிர்மாணித்திருக்கிறார். ஆரம்பத்தில் தன்னை புறக்கணித்தவர்கள் அனைவரும் தற்போது தன்னை மதித்து பூஜை செய்ய அழைப்பதாகவும் திருநங்கை ரவியம்மாள் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் கலைத்தனர். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். காவலர்களின் தடுப்பை மீறியும் அவர்கள் எகிரி குதித்து வந்ததால் போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை தரதரவென இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர்.